ஹாய், வெல்கம் அங்கே. நான் உங்கள் ராஜேஷ். மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ட்ரன் அடிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஐபிஓலாம் அப்ளை பண்ணுறீங்க, எந்த இதில் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 2-3 ஆப் வச்சுருக்கேன். நான் வந்து ஷேர்கான் ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணுறதால, எனக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேர்கான் போயிட்டு ஈக்விட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கீ வந்து ஐபிஓ ஓஎஃப்எஸ் பாண்ட்னு இருக்கும். இந்த ஐபிஓ ஒரு தான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எல்ஐசி ஐபிஓ வந்து எனக்கு 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஆனால் இன்றைக்கி என்ன தேதினா ஏப்ரல் 30ஆம் தேதி. இன்றைக்கே எனக்கு எல்ஐசி ஐபிஓ வந்து கொடுத்துட்டாங்க. ப்ரீ ஓப்பனில் எனக்கு பை பண்ண கொடுத்துட்டாங்க. நான் எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலான்னு இருந்தேன். இப்போ கொடுத்துட்டாங்க. கொடுத்ததால் இப்போ எல்ஐசியோடைய என்ன டிமேட் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். அடுத்து ரீட்டைலர், எம்ப்ளாய், ஷேர் ஹோல்டர், பாலிசி ஹோல்டர். இப்போ வந்து நான் இதில் வந்து பாலிசி ஹோல்டர் கொடுத்துக்கிறேன். பாலிசி ஹோல்டர் கொடுத்துட்டு கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 9.49. ஷேர் ஹோல்டராக இருந்தால் 9.49 தான் கொடுத்துருக்காங்க. ரீட்டைலராக இருந்தால் 9.40 தான். இன்னும் இது வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. எனக்கு எத்தனை லாட்டுனா, நான் வாங்க போகிறது வந்து 10 லாட்னா 150 குவான்டிட்டி. அப்போனா 142,350 ருபீஸ் இருந்தால் போதும். அதேமாதிரி நான் பாலிசி ஹோல்டர்ன்றதால பாலிசி ஹோல்டர்னே கிளிக் பண்ணி வச்சுக்கேன். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி என்டர் யூஆர் யூபிஐடினு போட்டிருக்காங்க. அந்த டைமில் நான் வந்து நான் பண்ணணும்னா என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதேமாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு பண்ணிங்க, இதனுடைய ஃபோன் நம்பர். அடுத்தது @ யூபிஎல், என்னுடைய பேங்க் வந்து எஸ்பிஐ, அதால் ஓகே எஸ்பிஐன்னு கொடுத்துட்டு இங்கே அக்ரின் இருக்கில் இதை கொடுங்க ஒரு தடவை. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் போயிட்டு உங்கள் டிமேண்ட் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணின்னு கொடுங்க. பாலிசி ஹோல்டர் இருந்தால் பாலிசி ஹோல்டர், இதே நீங்கள் எம்ப்ளாய் இருந்தால் எம்ப்ளாய், ஷேர் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர். நான் வந்து பாலிசி ஹோல்டர் இருந்தால் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து 10 லாட் வாங்குறதுன்னு காசை, அதால் 10 வாங்க கொடுக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட 1 லாட்டு தான்னா 15 போட்டு விட்டுடுங்க. கேஷ் வந்து செக் பண்ணுங்கள், 14,215 ரூபா. இன்னும் கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து இருக்குது, இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகலை. டிஸ்கவுண்ட் ஆகிட்டு எனக்கு கொடுப்பாங்க. அதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இது, போட்டுட்டேன். அதேமாரி உங்கள்கிட்ட எந்த பேங்க் உள்ளது இருக்கோ அந்த பேங்க் வந்து கொடுத்துடலாம். நான் எஸ்பிஐ யூஸ் பண்ணுறதால நான் எஸ்பிஐ கொடுத்துட்டேன். அடுத்தது ஹக்ரின் கொடுத்து ஐபிஓக்கு வந்து நான் எல்லா இதுக்கும் சம்மந்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோன்னே இதேமாரி வரும். நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள், எந்த ஐபிஓ நீங்கள் பண்ணுறீங்க, எல்ஐசி ஐபிஓ ஓகே, எந்த கேட்டகரியில் பண்ணுறீங்க, ரீட்லர்னு செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணிங்க, எத்தனை குவான்டிட்டி, அதாவது எத்தனை கொண்டு 15 குவான்டிட்டி 1 லாட்டு ஓகே. அடுத்தது எவ்வளோ வேல்யூ, 14,650 ரூபா இருந்தாவே இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியான ஆள் தான். உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை வச்சுருக்கணும். இப்போ நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இது வந்து 4ஆம் தேதி தான் எனக்கு வந்து கொடுப்பாங்க. அது வரையும் வெயிட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டதால் எனக்கு கிடைக்கல. யார் நல்லா சொல்லுவீங்க, இல்லை ப்ரோ நீங்கள் 4ஆம் தேதி தான் இருக்குது டேட்டு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பாருங்கள், அப்கமிங் ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு வந்து 4ஆம் தேதி தான் ஷோ பண்ணுவாங்க. அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே இன்னும் எனக்கு கொடுக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்துடும். ரெஃப்ரெஷ், 4ஆம் தேதி ஓப்பன் ஆகக்குள்ள எனக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் சீசனில் வந்து எனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து ப்ரீ ஓப்பனிங்லேயே வந்து எனக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நல்ல புரோக்கர் கொடுத்தா அந்த ஷேர்கான். அதே போல் மற்ற புரோக்கர் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. இது வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் இதை. இவங்க வந்து ஃபுல் டைம் புரோக்கர்ன்றதால எனக்கு ஐபிஓ வந்து ப்ரீ ஓப்பன்லேயே எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நான் இப்போயே ஆர்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்னும் 2 நாளில் எனக்கு கொடுத்துருவாங்க. நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வந்து கைட் யூஸ் பண்ணுறேன், நான் ஜீரோதா தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் இருக்குது. கைட்டில் வந்து நீங்கள் கீயே இருக்கிற ஒரு பொம்மை படம் போட்டு உங்களுடைய கிளைண்ட் ஐடி போட்டிருக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு கீயை நேராக ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இங்கே ஐபிஓன்னு இருக்கும், இங்கே ஐபிஓ இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது குரோமில் ஓப்பன் ஆகும், இன்டர்நெட் ஓப்பன் இருக்கும். நான் வந்து குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜீரோதால் ஓப்பன் பண்ணால் இதேமாதிரி கேட்கும். நீங்கள் எந்த ஐபிஓ என்ட்ரி அப்ளை பண்ணணுமோ அந்த ஐபிஓ வந்து இங்கே போட்டிருக்கலாம். எத்தனை இதுன்னு கரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இங்கே சோனு இன்ஃபரா இருக்குது, அந்த இடத்துல வந்து எல்ஐசி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இதில் கொடுக்கல. இது வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ன்றதால உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நல்லா ஃபுல் டைம் புரோக்கராக இருந்தால் உங்களுக்கு இது முன்னாடியே கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஏஞ்சல் புரோக்கிங், இது வந்து ஃபுல் டைம் புரோக்கர், இதுலேயும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சப்போஸ் கஸ்டமருக்கு சப்போர்ட் வேணும்னா இதில் சீக்கிரமாக எனக்கு கால் கனெக்ட் கொடுப்பாங்க. அதேமாதிரி எனக்கு வேணுன்ற ஹெல்ப்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதில் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த இதில் வந்து எனக்கு நல்ல
இதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. அதால் இதில் ஓப்பன் பண்ணேன். இதில் போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தேவையான அவசியமே இல்லை. டிஸ்கவர்னு இருக்கும், அந்த இடத்துல கார்னரில் கீழே பத்து இடத்துல இருக்கும் டிஸ்கவர்னு. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அட்வைசரி மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓன்னு இருக்கும். அந்த ஐபிஓ இருக்குல்ல, அதில் ஒரு தான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்கள் எல்ஐசி ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுங்க வந்து ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஐபிஓ வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண வந்து 1 9, அதாவது 902 ரூபா, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி 45 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 902 ரூபாய்க்கு தரது சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக பண்ணுறதால கட் ஆஃப் ப்ரைஸில் தான் பண்ண முடியும், 949 பண்ண முடியும். அதேமாதிரி 14,235 இருக்கணும். அக்கௌண்ட் வந்து இப்போ இந்த யூபிஐ ஐடி போட்டுக்கலாம். அடுத்து எந்த பேங்க்குன்னா எஸ்பிஐ பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் இருக்கிறதால எஸ்பிஐ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதை வச்சு கொடுக்கலாம். அப்படிலாம் யூபிஐயில் வந்து உங்களுக்கு எந்த யூபிஐ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் போய் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்ன பேடிஎம் இருக்குன்னா பேடிஎம் கூட கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்வெஸ்டர் வந்து இங்கே போட்டுக்கணும், பாலிசி ஹோல்டராக பாலிசி ஹோல்டர் இந்த காஸ்ட். நீங்கள் வந்து எல்ஐசியில் வந்து வேலை செய்கிறீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயின்னு கொடுக்கணும். இல்லை நான் ரெண்டுலேயும் வேலை செய்யலை, எனக்கு பாலிசியும் இல்லை எம்ப்ளாயி எதுவும் இல்லைனா நீங்கள் நியூன்னு கொடுத்துட்டு நார்மலாக புக் பண்ணிக்கலாம். நான் பாலிசி ஹோல்டர்னால பாலிசி ஹோல்டர் கொடுத்துட்டேன். அதே போல் டிமாண்ட் அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி எனக்கு கொடுத்ததால் இப்போ எனக்கு எவ்வளோ மொத்தம் ஓவராலாக கட்டப்போன அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தா 14,215 வந்து எனக்கு 13,915, அதாவது ஓவராலாக எனக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடச்சிருச்சு. அப்ளை பண்ணக்குள்ளே எனக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரானுங்க என்னுடைய எக்ஸேஞ்ச் பாலிசி ஹோல்டர் என்றதால். சப்போஸ் நான் வந்து எம்ப்ளாயாக இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா 200 ரூபா பே பண்ணுறதா இருக்குது, அது 13,500 ரூபா பே பண்ணுறதா இருக்குது. நீங்கள் பாலிசி ஹோல்டர் இல்லைனா இல்லை உங்கள் பக்கத்தில் ஏன்னா இருந்தாங்கன்னா உங்களுக்கு பாலிசி ஹோல்டர் வாங்கி அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா மொத்தம் 14,215 கட்ட வேண்டிய இடத்துல வந்து இப்போ எவ்வளோ கட்ட வேணும்னா 13,315 ரூபா கட்டினாலே போதும். அது ஒரு லாட்டுக்கு 15 குவான்டிட்டி வந்து ஒரு லாட்டு 15 குவான்டிட்டி உங்களுக்கு 902 ருபீஸ்ன்ற அளவில் போட்டு 13,315 ரூபா இருந்தாலே போதும்னு போட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டுனா உங்களுக்கு யூபிஐயில் வந்து ஒரு இது கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கரெக்டாக நம்பர் கொடுணும், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. நான் எஸ்பிஐ யூஸ் பண்ணுறதால எஸ்பிஐ கொடுத்துட்டேன். அடுத்து பாலிசி ஹோல்டர்ன்றதால பாலிசி ஹோல்டர்லேயே கொடுத்துக்கிறேன். என்னுடைய கடைசியாக பாலிசி நம்பர் கேட்பாங்க, அது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அப்போ நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இது 4ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும் கன்ஃபார்மாக, ஆனால் இப்போ ப்ரீ ஓப்பனிக்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃபோன் உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். அதேமாதிரி அமௌண்ட்டு வந்து கரெக்டாக பார்த்து இந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் கொடுத்தோடனே நேரடியாக உங்களுக்கு பேங்க்லேருந்து ஓடி இது கேட்போம், பேமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க் கேட்கும், அந்த ஓகே பண்ணி பேமெண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்ஐசி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்.